தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தருண் தேஜு இயக்கத்தில் வசந்த் ரவி நடிக்கும் அஸ்வின் ஜூன் 23 முதல் திரையரங்குகளில். ஆடியில் எள்ளு விட்டு சீ விட்டு இந்த விடல யூர் வரைக்கும் நாங்கள் பார்த்து தான் இருக்கோம். ஜாலி தான் இருக்கும். தேல் கொடுக்க சிங்கம், தேலும் சிங்கம் நல்லதுன்னு சொல்றதுக்கு யானை புலியெல்லாம் வச்சு பார்த்தேன், எதுவுமே நல்லா இல்ல. நான் ஆணையிட்டாலும் எம்ஜே சார் கேட்கும்போது நான் ரெடி தான் வரவா, அண்ணன் நான் தனியா வரவா, அதாவது படத்துல படத்துல படம் படம் சூப்பரா இருந்துச்சியா என்னாரு, வா வா என்னாரு. அப்புறம் தான் போனேன், ஸ்டார்டிங் சூப்பரா பிடிச்சிட்டேன், நல்லா இருக்கு. அது பாருங்க மன்சூர் சார், லோகேஷ் விஜய் சார், அந்த காம்பினேஷன் பை அப்படியே நீதான் எழுதுற, நாங்க எழுதிட்டியாடா இல்லனா எழுதிடுவேன். இல்ல ஆக்சுவலா ஒரு அந்த மேனரிசம் நோட் பண்ணீங்கன்னா தெரியும், விஜய் சார் மாதிரியே கேக்குறாரு. அப்படிதான் கேட்பாரு, ஜாலி தான். இல்ல எப்படி கேட்டாரு சொல்லுங்க, ஒரு வாட்டி எழுதிட்டேடா கொடுத்தாங்கடா, நான் போயிட்டு இருக்கேன் வந்துடும் அதெல்லாம் கேட்டாங்க. சரி எழுதி முடிச்சதுக்கப்புறம் தான் மீட் பண்ணோம். அது நான் செட் பண்ண அவரை பார்க்க முடியல, அவர் கிளம்புற அவசரத்தில் இருக்கும்போது நான் பார்த்தேன். அப்படின்னு முடிச்ச பிறகு என்ன நடந்தது? முடிச்ச பிறகு அவராக தான் கூப்பிட்டு சொன்னார், நான் வேற ஒரு ஒர்க்காக பார்த்துட்டு கிளம்பிட்டு தான் அவரை பார்க்க முடியலன்னு. சரி கிளம்பணும் போகும் பார்த்தா அவர் கேரவேன்லேருந்து கிளம்ப, அப்போ தான் சூப்பராக இருந்துச்சியா என்னாரு, வா வா என்னாரு. அப்புறம் தான் போனேன், போய் மீட் பண்ணேன், சூப்பராக இருந்துச்சியா சாமி இருந்தது, ஸ்டார்டிங் சூப்பராக பிடிச்சிட்டேன், நல்லா இருக்கு அது பாடுறதுக்கு. இப்போ நான் எண்டிங் அவர் 5 நிமிஷம் பற்றி பேசிட்டே இருந்தார், நல்லா பேசு ஓகேடா சூப்பர் ரெக்கார்டிங் எப்போ வந்துடல பண்ணேன். அவ்வளோதான், ஏன்னா அவர் இ டசன்ட் மேக் இட் பிக்கர் இஷ்யூ அட் ஆல், அது பெரிய விஷயமா காட்டிக்கிறதே இல்லை அவருக்கு. அது ரொம்ப சிம்பிள் தான், ஆளும் சிம்பிள் தான். நிறைய மீம்ஸ் எல்லாம் வரும் இல்லைங்களா, யூஸ்வலாக இப்போ சார் வந்துட்டு போனால் அதை வச்சு ஒரு மீம்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருந்தான். ஸோ மீம்ஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் செட்டில் டிஸ்கஷன் நடக்குமா, இல்லை லோகி சார் என்ன சொல்லுவார்? தாராளமாக இருக்கும். நானும் அவரும் இது வரைக்கும் லிரிக்ஸ் காட்டினதை விட நிறையா வந்து மீம்ஸ் தான் காட்டியிருப்பேன், அப்படிதான் பேசணும், அவ்வளோதான் இருக்கும். இந்த தாடியில் எள்ளு விட்டு சீ விட்டு இந்த தடவை யூர் வரைக்கும் நாங்கள் பார்த்து தான் இருக்கோம், ஜாலி தான் இருக்கும். இல்லை அது உண்மையாகவே நான் கூட ஃபஸ்ட்டு நோட் பண்ணேன், என்ன இதில் என்ன மீம் இருக்குன்னு எனக்கு புரியல. அப்புறம் தான் ஓ எல்சியும் அங்கே தாடியில் போட்டிருக்காங்க. வாட் வாஸ் லோகி சார்ஸ் ரியாக்ஷன்? பயங்கர சிரிச்சுட்டு போங்க, வயிறுவலிக்கு சிரிக்க தான் போகிறேன், ஏன்னா சந்தோஷமா இருக்குல்ல எடுத்து நோட்டீஸ் பண்ணுற இவ்வளோ தூரம் அவங்க இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க, அந்த அளவுக்கு பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்கும் அண்ட் செம சிரிப்பாக இருக்கும். அவங்க க்ரியேட்டிவிட்டிலாம் பார்க்கும்போது பா எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க பாருந்தா இருக்கும். மீம் கிரியேட்டர்ஸ்லாம் இல்லை கண்டிப்பாக தான். ஸோ மீம் கிரியேட்டர்ஸ் கண்டினியூ யுவர் ஜாப், பாருங்கள் டீமே என்ஜாய் பண்ணியிருக்கு. ஸோ தளபதி சாரோட அவரோ கண்டிப்பாக அதெல்லாம் என்ஜாய் பண்ணுவார்ல, காட்டுவோம் காட்டும் என்ன என்ன சொல்லுவார். அவரு சிரிப்பார், நான் சார் முக்காச்சு எல்லாமே பார்ப்பார், இஸ் வெரி அவேர். என்னமோ போடுறாங்க அவர் ஜாலியாக பார்த்து சிரிப்பார். பட் எங்கள் இன்ட்ராக்ஷன் நான் மீன்ஸ் நிறையா பார்த்துட்டு நானும் லோகேஷனாக மட்டும்தான் இஷ்டத்துக்கு ஷேர் பண்ணிப்போம். ஓகே, மாற்றி 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 பேசுவோம், அவர் ரெண்டு மூணு போய் காட்டுவார், ஜாலியாக தான் இருக்கும். மீம்ஸ் கவனிக்காமல் இருக்க முடியாது, சூப்பராக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதாவது இந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா அந்த பல்லு இருக்குது, விஜய் சேதுபதி சாரோட பல்லு. இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கிளிப் காட்டுவாங்க பிடபிள்யூவில். ஸோ இது என்ன, இது இதெல்லாம் பார்க்கும்பொழுது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உங்களோட லோகேஷ் சாரோட சேதுனாக்கு பல்லு இருக்குங்க, அந்த பல்லு உடஞ்சிது, அதே பல்லு தான் எல்லா இடத்துலையும் பறக்கணும்னு அவசியம் இல்லைல்ல, நல்லா இருக்குன்னு போட்டிருப்பாரு. இந்த பல்லு போய் பறந்து அங்க இருக்கு, கோபி பிரசன்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரு தான் அந்த பல்ல பறக்க விட்டாலும் அவர் கேளுங்க. அண்ட் இன்னொரு ஒரே ஒரு விஷயம் தான், அண்ட் லோகி சார்ஸ் லாங் டைம் ஒரு ட்ரீம் கூட சொல்லலாம் டு ஒர்க் வித் மன்சூர் அலிகான் சார். ஸோ அவர் எப்படி இருந்தது அவரோட செட்டில், அந்த ஒரு ஏதாவது ஒரு விஷயம் ஷேர் பண்ணுங்க. நான் அவரோட இன்ட்ராக்ட் பண்ணதில் நான் பார்த்துல, நான் அவரோட ரிஹர்சல் மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, இஸ் வெரி எனர்ஜெட்டிக், யா அவ்வளோ எனர்ஜியில் நமக்கு இருக்குமான்னு தெரியலங்க. அப்புறம் பாட்ட 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 ஃபுல் ஃபோர்ஸில் இருக்காரு அண்ட் வாட்ச் அவுட் ஃபார் தட், அது பயங்கரமாக இருக்கும். யா அண்ட் லோகி அண்ட் அவர் எப்படி செட்டில் ஜாலியாக இருந்திருக்கலோ ஆஃப் செட்டில், ஈ ஷுட் ஹவ் என்ஜாய்ட் இல்லை. அவர் பயங்கர ஹாப்பிங்க, மன்சூர் அலிகான் சார் நாங்கள் எத்தனை நாளாக பேசிகிட்டு இருந்தது, பயங்கர ஹாப்பி அண்ட் மன்சூர் சாரோட எனர்ஜி பயங்கரமாக இருக்குது. நான் எத்தனையும் ரிஹர்சல் மட்டும்தான் பார்த்துருக்கேன், மற்ற இதுலுமே நான் பார்த்தது இல்லை. ஓகே, அன்றைக்கி நான் பார்க்கும்போது மட்டும் தான் பார்க்க முடிஞ்சது, சீன்ஸ்லாம் இனிமேல் தான் எங்கேயாச்சும் போய் பார்க்குறது கேட்கணும் அவர்கிட்ட. அண்ட் நாங்கள் ரொம்ப எக்ஸைட், ஏன்னா மற்ற எல்லா காம்பினேஷனோட மன்சூர் சார் லோகேஷ்னா ஜெய் சார் அந்த காம்பினேஷன் பயங்கர ஆசையாக இருக்குது. சார் என்ன பண்ணுவாங்க என்னன்னு சொல்லுவாங்க? அதாவது ஃபஸ்ட்டு லைனே வந்து நான் ரெடி தான் வரவா, அண்ணன் நான் இறங்கி வரவா. ஸோ இந்த லைன் வைக்கிறதுக்கான ஒரு விஷயம் என்ன, அண்ணன் அப்படின்ற அந்த ஒரு கனெக்ட் எல்லாமே. ஸோ இதை எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? இல்லை அப்படி வந்து கூப்பிட்றோம் வர அண்ணன், அது சார்னு வரமாட்டேங்குது, நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம் வரல, அண்ணன் தான் வருது. ஸோ அதனால் எழுதும்போது அப்படியே ஒளி வந்துருச்சு, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. தேல் கொடுக்கு சிங்கத்தை சீண்டாதப்பா, தேல் அப்படியே கொஞ்சம் லோகேஷ் சார் அங்கே எல்லாம் அப்படியே படத்தோட அப்படியே எங்கேயோ ஒரு கனெக்ட் இல்லை, நல்லா இருக்குல்ல கேட்க, நல்லா கேட்க நல்லா, அவ்வளோதான் நான் அவ்வளோ தான் வச்சேன். அப்போ படத்தில் வந்து கத்தின்னு கூட வச்சிருக்கேன், நான் முருகதாஸ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் ஆரம்பிக்க முடியல இல்லைங்க. தேங்க்யூ பிரதர், இதை எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அவரே சொல்லிட்டாரு பாட்டில் கில்லி கூட இருக்குப்பா, எல்லாமே இருக்கு. தேல் கொடுக்க சிங்கம், தேலும் சிங்கம் நல்லாதுன்னு சொல்றதுக்கு வேற ஏதாச்சும் வச்சு பார்த்துங்க, யானை புலியெல்லாம் வச்சு பார்த்தேன், எதுவுமே நல்லா இல்லை. சரி தேல் கொடுக்குன்றது நல்லா இருந்துச்சுன்னு வச்சுட்டோம்.
ஸோ அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா, எவன் தடுத்தும் என் ரூட்டு மாறாதப்பா. லியோ, லியோ ரூட்டு மாறாது அவ்வளோதான். ஓ ஓகே, என்ன கரெக்ட் பண்ணுறாரு, லியோ ஒரு ரூட் மாறாது அப்பா. அண்ணன் தான் தனியாக வரவான்றது, நான் ரெடி தான் வருவா, அண்ணன் நான் தனியாக வரவா, தர நடுங்கிற பறை அடிக்கணும் நான் ஆடத்தான், விரல் எடுக்கல தீப்பம் தான் நான் ஏற்றத்தான். ஸோ அவர் இறங்கி வந்தால் பின்ன அடிச்சு தான் ஆகணும் அந்த அளவுக்கு. அதாவது படத்தில், படத்தில் 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 லியோ 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 நாங்கள் தெளிவுபடுத்திக்கிறோம். லியோ லியோ ஓகே. ஆ, பத்தாவது பாட்டில் நான் குடிக்க, அண்டால கொண்டா சேர்ஸ் அடிக்க, கெடா வெட்டி கொண்டாங்கடா, ஏன் பசி நான் தனிக்க. அண்ட் நார்மலாக சொல்லும்போது சிங்கத்துக்கு அவ்வளோ பெரிய பசி இருக்கும்வாங்க. ஸோ அதை தான் கெடா வெட்டி கொண்டாங்க, ஏன் பசி நான் தனிக்க. ஹீ ஹேஸ் அ பிகர் ஆப்பிடைட். ஸோ அதனால அந்த செட்டப் தான் அந்த ஒரு விஷயம். பின்ன செகண்டாக போகும்போது, மிளகாய் தட்டி முட்டி குழம்புல கொதிக்குது பார் அந்த கால் அழகு, அடிதடி வெட்டு குத்து எங்கள் வீட்டு சமையல் வர அட கலந்துருக்கு. வன்முறை ஒன்றும் பெருசெல்லாம் கிடையாது, நார்மலாக இருக்கிறதான், சமைக்க வரைக்கும் போயாச்சு. கத்தி பல்ல கத்தி இங்கு என்ன குத்த காத்திருக்கு, அதுதான் கணக்கு, இந்த கத்தி வேற ரகம் வேணாம், ஸ்கெட்சி எனக்கு புரியுதா உனக்கு. எங்களுக்கு புரியல, கொஞ்சம் சொல்லிட்டீங்களா? சிம்பிள்ங்க, ஏகப்பட்ட ஆப்போனன்ஸ் இருக்கிறாங்க, எதிரிகளும் குத்தர்கள்லாம் நிறைய பேர் காத்திருக்காங்க, குத்த ட்ரை பண்ணுறது அவங்க இஷ்டம், பட் இந்த கத்தி வேற. ஸோ பார்த்துக்கன்றது. ஸோ இந்த லைன் அப்படியே நம்ம கனெக்ட் பண்ணி யோசிச்சு பார்த்தா கரெக்டாக எழுதுகிற மாதிரி இருக்கு. சீரியஸ்லி உண்மையாகவே சொல்கிறேன், நீங்கள் இல்லைன்னு சொல்லலாம், ஓகே அஃப்கோர்ஸ் லியோட கனெக்ட் ஆகுது, ஆனால் தளபதிக்கு ஒரு ஆப்டான ஒரு பர்ஃபெக்ட் லைன் மாதிரி ஐ பர்சனலி ஃபீல் இட். எனக்கு ஆடியன்ஸ் தெரியல, எனக்கு அது ஃபீல் ஆகுது. ஸோ இல்லைங்க, நான் நார்மலாக என்ன எழுதுறோன்றதை விட யாருக்கு எழுதுறோன்றது தான் மிக முக்கியம். நான் ஆணையிட்டாலும் எம்ஜிஆர் சாருக்கு எழுத முடியுது. கரெக்ட். ஸோ அந்த செட்டப் ஆகும், ஒவ்வொருத்தங்க செட்டில் போயிட்டு இருக்கும்போது தான் எனக்கு இந்த லைன் எழுதும்போது, சாருக்கு எழுதும்போது கத்தி பல்ல கத்தின்னு சொல்லும்போது அவருக்கு உட்காந்துச்சு. வேற ஏதாச்சும் மேன், வேற ஏதாச்சும் ஹீரோஸ்க்கு எழுதுனா அது உட்கார மொழியோன்ற எனக்கு தெரியல, பட் இங்கே அவருக்கு சூட் ஆச்சு. அண்டு அவருக்கு பில்டப்பாக எழுதுறது வந்துட்டு அது பேனா தானே எழுதுங்க, நம்மளாம் எழுத வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே சூப்பர். ஏன்னா ஃப்ரேமில் அவர் இருக்கும்போது பத்தாதுன்னு தோணுது என்ன எழுதுனாலும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும். ஏன்னா அதுக்கு அடுத்து வந்துட்டு மில்லி உள்ளே போனால் போதும் கில்லி வெளில வருவான்டா, மில்லி உள்ளே போனால் போதும் கில்லி வெளில வருவான் பார். ஸோ அது பார்ட்டி மூடில் இருக்கும்போது சொல்கிறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அண்டு கில்லி அவர் கில்லியாட்டு நிற்கிறாரு உட்காந்துச்சு. அண்டு கடை செட்டப் வந்துட்டு நான் ரெண்டு மூணு ஆப்ஷன் ட்ரை பண்ணேன். ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்குது, கேட்டாலே அதிரும் பார் உனக்கு, போஸ்டர் அடி அண்ணன் ரெடி கொண்டாடி கொளுத்தனண்டி. ஏன்னா ஸ்டார்டிங்கே அண்ணன் ரெடின்னு போட்டாச்சு, நான் ரெடின்றது. ஸோ அதை போஸ்டர் அடிப்போம் ஐடியா தான். என் ஊர் அவருக்குன்னு ஒரு பேர் இருக்குங்க, அவருக்கு ஒரு மாசு இருக்குது. ஸோ அதான். அண்ட் ஐ திங்க் நீங்கள் சொன்ன மாதிரி தளபதி அவருக்கும் அந்த லாஸ்ட் லைன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு. கொண்டாடி கொளுத்தனுண்டின்னு சொன்னது சூப்பராக ரொம்ப பிடிச்சது அவருக்கு. ஜாலியாக கேட்க நல்லா இருக்கு, கொண்டாடி கொளுத்தனுண்டி நல்லா இல்லடாதுன்னு ஜாலியாக இருந்துச்சு. ஸோ இது தாண்டி இப்போ இந்த சாங் பார்க்கும் பொழுதே தெரியுது என்னங்க அவ்வளோ கூட்டம், அந்த செட்டப் எப்படி இருந்திருக்கும், ஆன் ஃபயர் மோட்ல ஆன் ஆயிருக்கும். பிளஸ் நம்மளோட மன்சூர் அலிகான் சார்லாம் எனக்கு தெரியல இந்த சாங் எப்படா வரும், தியேட்டரில் போய் அந்த பெரிய ஸ்க்ரீனில் எப்போ பார்ப்போன் இருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த செட்டில், அந்த சாங்கோட வைபு, அந்த டோட்டல் க்ரூ, தலைவர் வேற மாசா இருக்காரு. ஸோ சொல்லுங்க. அவரை பற்றி கேட்காதீங்க, அவர் பயங்கர மாசா இருக்காருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்கும்போது அதுதான், ஏன்னா அதுக்கு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம், திடீர்னு இந்த கட்டில் பார்க்குறோம், சூப்பராக இருந்தார். அண்டு செட்டு தினேஷ் மாஸ்டர் கொரியோ அப்படி இருந்துச்சு. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அத்தனை பேர் இறங்கிட்டாங்க, ஃபுல்லாக இருந்தாங்க, அத்தனை பேர் மேனேஜ் பண்ணுறது கஷ்டம், பார்க்குறதுலாம் பெரிய விஷயம் தான். ஸோ பார்க்குறோம், அண்டு அவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தார். ஓகே. ஸோ ஸ்டெப்பும் கூலாக இருந்துச்சு, போய் நின்றுட்டு ரெக்கார்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நின்று சார் பிச்சுட்ருக்காரு, அண்ணா ஆடுறதை பார்க்கணும் அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அது ஒன்று போய் நின்று பார்த்துட்டு இருந்தோம், நான் அணி நான் அனுப்புறோம் நாங்களும் இல்லை இல்லை நின்று ஆறு வரைக்கும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம், அதான் ஐடியா. பயங்கர ஜாலியாக இருந்துச்சு. அண்டு பெரிய படங்க அது, கண்ணிலே தெரிஞ்சுது எனக்கு அங்கே போய் நின்று பாருன்ட்டு இருக்கும்போது. செட்டுக்கு அப்பப்போ போவேன், ஓகே இந்த படத்தில் வேலை பார்க்கல அசிஸ்டண்ட்டாக, பட் இருந்தாலும் செட்டுக்கு போகிறதுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் போய் பார்த்துட்டு வரதுக்கு. அப்படி போகும்போது பார்ப்பேன், அவர் கேட்பார் என்னடா என்னடா பண்ணுற திடீர்னு வந்திருக்கேன், சும்மா தானே வந்திருக்கேன். ராமலை கேப்பா என்ன பண்ணிட்டுருக்க, எங்கே பாட்டு எழுதிட்டுருக்கேன், ஏதாச்சும் பழைய பாட்டில் ஏதாவது சொன்னால் தெரியும் கேட்டேன், இது கேட்டேன், நிறைய பார்ப்பேன், நிறைய படங்கள் பார்ப்பாருங்க. தேங்க்யூ ஃபார் டிகோடிங் த சாங் அண்ட் நைஸ் மீட்டிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தருண் தீஜா இயக்கத்தில் வசந்த் ரவி நடிக்கும் அஸ்வின்ஸ் ஜூன் 23 முதல் திரையரங்குகளில்.